வணக்கம் மாணவ செல்வங்களே, கல்வி பயணத்திலே பயணித்து தொழில் உலகை வெற்றி கொள்ள வேண்டுமென்ற நோக்கோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அனைவரும் இந்த வழிகாட்டல் குறிப்புகளை நீங்கள் மனங்கொண்டு சரியான முறை சரியான வழியிலே நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடர்வீர்களாயிருந்தால் தொழில் உலகு நிச்சயமாக வெற்றியை தரும் என்பதை கூறிக்கொண்டு வர்த்தகத்துறை மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கற்க நெறிகள் தொடர்பாகவும் காப்போத்தா உயர்ந்தரத்திலே அவர்கள் இத்தகைய பாடங்களை தெரிவு செய்திருப்பார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். வணிகவியல் பிரிவு, வணிகவியல் பிரிவு பாடங்களும் பாட சேர்மானங்களையும் பற்றி நாங்கள் நோக்குகின்ற பொழுது காப்போத்தா சாதாரணதர பரீட்சையிலே நீங்கள் கணிதம் அல்லது முயற்சியாண்மை கற்கை வணிகமும் கணக்கீடும் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடங்களை நீங்கள் தெரிவு செய்திருக்க வேண்டும். இதனோடு 2007 ஒரு சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது வகையிலே வரலாற்று பாடமும் இங்கே இணைக்கப்படுகின்றது. ஆகவே வரலாற்றிலே ஒரு சீர்திருத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் வணிகவியல் பிரிவிலே உயர்தரத்திலே கல்வியை கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையிலே என்னென்ன பாடங்களை நீங்கள் அங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ளுகின்றோம். தெரிவு செய்யக்கூடிய பாடங்கள் கணக்கீடு, வணிகக்கல்வி, பொருளியல். பெரும்பாலான மாணவர்கள் இந்த மூன்று பாடங்களையுமே அங்கே கற்றுக்கொள்வார்கள் வணிகத்துறையிலே மேலும் பல பாடங்கள் இங்கே தரப்படுகின்றன. கீழே வணிகப்புள்ளி வரவியல், அளவியல் விஞ்ஞானம், தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பம், அரசியல் விஞ்ஞானம், விவசாய விஞ்ஞானம், ஜெர்மன் வரலாறு, பிரெஞ்சு, புவியியல், ஆங்கிலம், இணைந்த கணிதம், கணிதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடங்களையும் ஏதாவது ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதாவது கணக்கீடு, வணிகக்கல்வி, இந்த பொருளியல் என்ற பாடத்துக்கு பதிலாக நீங்கள் வணிக புள்ளிவிரல் பாடத்தை கற்க முடியும். ஆனால் ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அக்கவுண்டிங்கோடு சம்பந்தப்பட்ட, அதாவது கணக்கீட்டோடு சம்பந்தப்பட்ட கற்க நெறிகளை நாங்கள் பல்கலைக்கழகத்திலே கற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது எதிர்காலத்திலே இந்த கணக்கீட்டோடு தொடர்பான தொழில் ஒன்றைத்தான் நான் செய்யப்போகிறேன் என்று நீங்கள் உங்களுடைய மனதிலே வைத்திருந்தால் பெரும்பாலும் கணக்கீடு என்ற பாடத்தை கட்டாயமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அதே போல் வணிகக்கல்வியிலே நீங்கள் சிறந்த தேர்ச்சியை காட்டுவீர்களாயிருந்தால் வணிகக்கல்வி என்று சொல்லப்படுகின்ற பாடத்தை நீங்கள் தெளிவாக கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அந்த மூன்றாவது பாடம் ஒன்றை இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவது பாடத்தை இங்கிருந்து இந்த பாடப்பிரிவுகளிலிருந்து எடுத்துக்கொள்கின்ற மாணவர்கள் அக்கவுண்டிங்கோடு, அதாவது கணக்கீடோடு தொடர்பான கற்க நெறிகளுக்கு, அதாவது முகாமைத்துவம் தொடர்பான கற்க நெறிகளுக்கு விண்ணப்பிப்பது பெரும்பாலும் சாத்தியமற்றதாக இருக்கும். ஆகவே கணக்கீட்டோடு தொடர்பான கற்க நெறிகள் ஒன்றை நீங்கள் சிறப்பான முறையில் தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமாக கணக்கீடு, வணிகக்கல்வி, பொருளியல் என்று சொல்லப்படுகின்ற பாடங்களை நீங்கள் தெரிவு செய்திருப்பது மிக முக்கியமானது. அவற்றிலும் குறிப்பாக கணக்கீட்டு பாடம் பிரதானமானது, அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணிகவியல் பிரிவிலே மாணவர்கள் தெரிவு செய்த பாடங்களிலிருந்து எவ்வாறு பல்கலைக்கழகத்து செல்ல வேண்டும், பல்கலைக்கழகத்துக்குரிய கற்கறிகளை எவ்வாறு தெரிவு செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக அடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது 38 கற்க நெறிகள் பல்கலைக்கழகத்திலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வணிகவியல் பிரிவிலே 38 கற்க நெறிகள், அதிலே ஜுனிகார்ட்ஸ் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இல்லாமல் 63 ஜுனிகார்ட்ஸ்கள் அங்கே இருக்கின்றன. 63 ஜுனிகார்ட்ஸ்களுக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதற்கு நீங்கள் ஏ லெவலில் ஓ லெவலில் எடுத்திருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் சிக்கு மேலே இருக்கும் என்று சொன்னால், திறமை சுத்திக்கு மேலே இருக்கும் என்று சொன்னால் இது மிகவும் பயனுடையதாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய பட்டங்கள் பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 12 பட்டங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இங்கே பிபிஏ வியாபார நிர்வாக மாணி என்று சொல்லப்படுகின்றது, வணிகமானி, விஞ்ஞானமானி, கலைமானி. கலைமானி பட்டத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியும் வணிகவியல் பிரிவிலே கற்கின்ற மாணவர்கள். அதே போல் எல்எல்பி பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது சம்பந்தமான விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் மற்ற பாடங்களை தந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வணிகவியல் பிரிவிலே கற்கின்ற மாணவர்களும் தங்களுடைய திறமைக்கேற்ற கற்கறிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே விஞ்ஞானமானி பட்டம் கூட இருக்கின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பிஎஸ்சி
விஞ்ஞானமானி பட்டம் கூட இருக்கின்றது. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை காப்போத்தா உயர்த்தரத்திலே எடுக்கின்ற சிறந்த கற்கின்ற சிறந்த பாடங்கள். அந்த பாடங்களில் நீங்கள் உயர்திறமையையும் காட்டியிருக்க வேண்டும். உயர்திறமை என்பது புள்ளிகளால் உயர்திறமையை காட்டியிருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் உயர்திறமையை காட்டுகின்ற பொழுது உங்களுக்குரிய பல்கலைக்கழக கற்க நெறிகள் உறுதிப்படுத்தப்படும், நிச்சயமாக கிடைக்கும். பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு பல அவார்ட்ஸ்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க போது இந்த மொழி மூலத்தை கவனிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். நீங்கள் அடிக்கடி எல்லோரும் இதை மறந்து விடுகிறீர்கள். பல மாணவர்கள் இப்பொழுது இந்த விடயத்தை கண்டு பார்த்த பின்பும் வினாக்களை வினவுகிறார்கள், அது எப்படி இந்த பிரச்சனைன்னு சொல்லி. உங்களுடைய வழிகாட்டில் கையேட்டில் அது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீங்கள் மொழி மூலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆங்கில மொழி மூலம் தமிழ் மொழி மூலம் என்று சொன்னால் மாணவர்கள் நீங்கள் விண்ணப்பதிப்பிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சிங்கள மொழிக்கு விண்ணப்பிப்பதனால் உங்களுக்கு சிங்களம் நல்ல ஒரு பரிச்சயமாக இருக்க வேண்டும். நன்றாக சிங்களத்தில் கதைக்க முடிய வேண்டும், சிங்களத்தில் வாசிக்க வேண்டும், சிங்களத்தில் எழுத வேண்டும். இந்த மூன்றும் சிறப்பாக இருக்கும் என்றால் மட்டும் இந்த சிங்களத்தில் இருக்கக்கூடிய கற்க நெறிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அங்கே எழுத்துக்கள் போட ஆங்கில எழுத்துக்கள் போடப்பட்டிருக்கு, டி என்று போடப்பட்டிருக்கு தமிழ். அதே போல் இங்கிலீஷ் என்றால் இ என்று போடப்பட்டிருக்கும், சிங்களம் என்றால் எஸ் என்று போடப்பட்டிருக்கும். ஆகவே வழிகாட்டல் கையேடிலே பின்பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் என்னென்ன மொழியிலே கற்க நெறிகளை பட்ட கற்க நெறிகளை வழங்குகின்றன என்பது தொடர்பான விளக்கங்கள் அங்கே சரியாக தரப்படுகின்றன. அதே போல் ஏ லெவல் பாடத்தேவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும், ஓ லெவல் பாடத்தேவைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதில் மிக முக்கியமான பாடங்கள் ஆங்கிலம், கணிதம், விஞ்ஞானம், இவற்றிலே சீத்தரத்துக்கு மேலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் உளச்சாறு பரீட்சைகள் மிகவும் முக்கியமான. இப்போது உளச்சாறு பரீட்சைகள் சம்பந்தமான கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றன மாணவர்களே. இந்த உளச்சாறு பரீட்சைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன. அதிலே சில பல்கலைக்கழகங்கள் இந்த உளச்சாறு பரீட்சையிலே ஒன்றிணைந்திருக்கின்றன. அப்போ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்தாலே போதும், ஏனைய சில பல்கலைக்கழகங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றன, சில பல்கலைக்கழகங்கள் தனித்தனியாக இருக்கின்றன. அப்போ இணைந்திருக்கின்ற பல்கலைக்கழகங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை நீங்கள் அங்கே வெப்சைட்டில் சென்று நீங்கள் பார்த்து கொள்ளலாம், அல்லது அது தொடர்பான அனுபவம் உள்ளவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு வருகின்ற கற்கறிகளுக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை கட்டினால் போதுமானது. அவை இன்னொரு தரம் நீங்கள் பணம் கட்ட முயற்சிக்கின்ற பொழுது அந்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்று சொல்லி ஒரு தகவலை தருகின்ற பொழுது மாணவர்கள் குழம்பி இருக்கிறார்கள். அவ்வாறு குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். உளச்சாறு பரீட்சைகள் இப்பொழுது விண்ணப்பங்கள் கோரப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதே போல் பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்கப்படும் மாணவருடைய தொகை பற்றியும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இவ்வளவு எந்தெந்த கற்கறிகளுக்கு இவ்வளவு மாணவர்கள் அங்கே விண்ணப்பிப்பதற்காக கோரப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த விடயங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே போல் ஏதாவது மூன்று சுடன், அதாவது எந்த ஏலெவல் பிரிவில் இருந்தாலும் மூன்று எஸ் எடுத்திருந்தால் விண்ணப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இருக்கின்றன, அதற்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் விசேட ஏற்பாடுகள் நான் இந்த உங்களுக்கு வழங்கப்படுத்தியிருந்தேன். விசேட ஏற்பாடுகளின் போலே இருக்கு இணைப்பாட விதானம், தமிழ் தினம், விளையாட்டுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் உயர்தரத்திலே தேசிய மட்டத்திலே நீங்கள் பல சான்றுகளை பெற்றிருந்தால் அவை உங்களுக்கு இங்கே ஒரு சலுகையை கொடுக்கும். அதே போல் பார்வையற்ற அங்கவினர்களுக்கானது, அதே கணக்கியல் தொடர்பான கற்கர்களுக்கு கணக்கீடு மிக அவசியம் என்றதை இங்கே நான் குறித்து காட்டியிருக்கிறேன். மாணவர்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்கள். வர்த்தகவியல் வணிகவியல் துறை மாணவர்கள் கணக்கிடல முகாமைத்துவம் என்ற கற்கரைக்கு 2020-2021 அது நீக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. ஆகவே அதை அந்த துறைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அதாவது கணக்கிடல முகாமைத்துவம் என்று சொல்லப்படுகிற கற்க நெறி 2000 பல்கலைக்கழகத்திலே அது இருந்தது. 2020-2021 கற்கைக்கு அது நீக்கப்பட்டிருக்கிறது. அதை விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த பாடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. இதையும் மாணவர்கள் பலர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வர்த்தகத்துறை மாணவர்கள் இவ்வாறான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொண்டுதான் இந்த பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பிக்கூடிய கற்க நெறிகளும் அவற்றுக்கான அங்கே சொல்லப்பட்ட முறையில் பாருங்கள். கற்க நெறி, பல்கலைக்கழகம், யூனிகோட், தொகை, மொத்த மொழி மூலம், பட்டம், உயர்தர தேவைப்பாடு, சாதாரண தேவைப்பாடு, அப்டிடியூட் எக்ஸாம் என்ற வகையில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ இதை நீங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரே பார்வையிலே பார்த்துக்கொள்ள முடியும். அந்த வகையிலே முகாமைத்துவம் எத்தனை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம்.
கொழம்பு பேராதனை ஏவர்த்தன பிரகலனி யாழ்ப்பாணம் முருகன் என்று சொல்லி இப்படி இவ்வளவு பல்கலைக்கழகங்களையும் இந்த முகாமைத்துவ கற்கனவே இருக்கிறது. பிபிஏ என்று சொல்லுவோம், அதுக்குரிய பட்டம் பிபிஏ. 4 வருட காலத்தை கொண்டது ஒரு சிறப்பு பட்டமோ பட்டம், அதாவது ஓனர்ஸ் என்று சொல்வார்கள். இந்த ஓனர்ஸ் என்று சொல்கின்ற பொழுது கௌரவ சிறப்பு என்று சொல்லி 2 சொற்கள் கையாளப்படும் இந்த கையேட்டிலே. ஆகவே மாணவர்கள் நீங்கள் அந்த சொற்பிரயோகத்தை வச்சுக்கொண்டு குழம்ப வேண்டாம். கௌரவ மற்ற சிறப்பு ரெண்டுமே ஓனர்ஸ் என்ற கருத்தில் தான் அங்கே கையாளப்படுவதாக அந்த கையேட்டிலேயே விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்தது முகாமைத்துவம் பொது சிறப்பு என்று ஏவர்த்தன பல்கலைக்கழகத்தில் கற்கனர் இருக்கின்றது. அதே போல் சொத்த முகாமைத்துவம் திரு ஏவர்த்தன பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றது. இந்த கற்கனர்களுக்கே மாணவர்கள் சிறப்பாக விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் பலர் இருக்கிறார்கள். அந்த கல்கரிக்கு தான் நான் விண்ணப்பிக்கப் போகின்றேன். அது எனக்கு நன்றாக பரிட்சயமானதும் விருப்பமானதுமான கற்கரி என்று சொல்லி பலர் அதை கருதி கொள்கிறார்கள். அதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல் முகாமைத்துவ கற்கரிகள் டிவி என்று சொல்லப்படுது. டிவி என்று சொன்ன உடனே நீங்கள் டெலிவிஷன் என்று யோசித்து விடாதீர்கள். அதாவது ட்ரிங்கமல்லி வவுனியா என்று சொல்லப்படுற விஷயம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மாணவ செல்வங்களே, எதிர்வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2021 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வவுனியா வளாகம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருந்த வவுனியா வளாகம் வவுனியா இலங்கை வவுனியா பல்கலைக்கழகமாக தரமுயர்த்தப்படுகிறது. இப்போ இப்பொழுது இந்த இடத்துல இன்னொரு விடயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 15 பல்கலை மரபு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் 15 நாங்கள் பார்த்தோம். ஏற்கனவே கம்பகா விக்ரமாராய்ச்சி பல்கலைக்கழகம் இணைந்திருந்தது. அதே போல் இப்பொழுது இந்த வவுனியா இலங்கை வவுனியா பல்கலைக்கழகமும் இணைந்து கொள்கிறது. இப்பொழுது மரபு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் 16 மாறியிருக்கின்றன. மரபு சார்ந்த பல்கலைக்கழகங்கள் 16. இது எப்பொழுது மாறுகிறது என்று சொன்னால், எதிர்வருகின்ற அதாவது 2021 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வவுனியா பல்கலைக்கழகமாக மாறுகிறது. அதான் நீங்கள் அங்கே இங்கே டிவி என்று குறிப்பிட்டிருந்தோம். ட்ரிங்கமல்லி வவுனியா இவை வளாகங்கள். திருகோணமலை வளாகம் இருக்குது, இப்போ வவுனியா வளாகம் இனி வவுனியா பல்கலைக்கழகமாக மாற்றப்படுகிறது. ஆகவே அங்கே முகாமைத்துவ கற்கைகள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு விடயத்தை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதாவது 3 வார்த்தை சித்தி இருக்கலாம், ஆனால் 3 S இருக்க வேண்டும். 60% வர்த்தகத்துறை மாணவர்களுக்கு, அதன் ஏனைய 40% ஏனைய துறை மாணவர்களுக்கு. ஆகவே இது 60% கட்டாயமாக வர்த்தகத்திலே வணிகவியலே படித்த மாணவர்களுக்கு தான் அது வழங்கப்படும். ஆகவே வணிகவியல் படிக்கின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த கற்கரைக்கு விண்ணப்பிப்பது பொருத்தமானது. அதேபோல் வியாபார தகவல் முறைமைகள் சிறப்பு பட்டம் ஒன்று அங்கே வழங்கப்படுகின்றது. அது BSc பட்டம், அதாவது முகாமைத்துவ கற்களுக்கும் BSc பட்டம். பட்டங்களையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். முகாமைத்துவம் பொது சிறப்புன்னு சொன்னால் அதுக்கு BSc பட்டம். அதே போல் சொத்து முகாமைத்துவம்னு சொன்னால் அதுக்கு BSc பட்டம். 2 மொழிகளிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது, சிங்களத்திலும் இருக்கின்றது. மொழி மூலத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பட்டினம் நாடும் திட்டமிடல், இது இப்பொழுது நீங்கள் கூடுதலாக பௌதிகவியல் உயிரியல் விஞ்ஞானத்துறை மாணவர்களுக்கு ஆனதாக அது மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே நீங்கள் இணைந்த ரசாயனவியல் பௌதிகவியல் உயிரியல் ஏதாவது ஒன்று கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி வணிகவியல் பிரிவிலேயோ அல்லது கலை பிரிவிலேயோ நீங்கள் ஒரு பாடத்தை மாற்றி எடுத்தால், இணைந்த கணிதம் போன்ற இந்த பாடத்தை எடுத்தால் நீங்கள் இந்த கற்கனறிக்கு விண்ணப்பிப்பது பொருத்தமானது, நல்ல ஒரு கற்கனறியாக இருக்கின்றது. அதே போல் கட்டடக்கலை இவையெல்லாம் இன்றைக்கு தொழில் வாய்ப்பு மிகவும் வேண்டி நிற்கின்ற தொழில் வாய்ப்போடு கூடிய கற்கரைகளாக காணப்படுகிறது. கட்டடக்கலை போன்றவை இவற்றுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். பேச்சலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பட்டம் இங்கே வழங்கப்படுகிறது. 5 வருத கற்க நிறையது. அப்படி இந்த ஆண்டுகளையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நவநாகரிக வடிவமைப்பு உற்பத்தி அபிவிருத்தியம் என்று சொல்லப்படுகின்ற கற்கனறி மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது. அதே போல் நிலத்தோற்ற கட்டடக்கலை என்று சொல்லப்படுகின்ற கற்கனறி மொரட்டுவ பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படுகிறது. அப்போ கட்டடக்கலை, பட்டினமுன்னாட்டமிடல் இவை போன்ற கற்கனறியெல்லாம் இவ்வாறு பொறியியல் துறைக்கு சிறப்பான பல்கலைக்கழகமாக விளங்குகின்ற மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினாலே வழங்கப்படுவோம். அதே போலத்தான் இந்த கற்கரிகளும் இங்கே வழங்கப்படுகின்றன. பொறியியல் என்று சொன்னாலே மொரட்டுவ, இங்கே அது சார்ந்த கற்கரிகள் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. இதை மாணவர்களாகிய நீங்கள் சரியாக அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு
இந்த வணிகவியல் பிரிவிலே இருக்கின்ற மாணவர்கள் சரியாக விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தொடரில் நாங்கள் இது சம்பந்தமாக இதோடு ஏதியை தொடர்ந்து நாங்கள் கற்கரிகளை பற்றி கதைப்போம் என்பதை கூறி வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.